இன்னைக்கு மதியம் நயன்தாரா குட்டிக்கு என்ன செய்து கொடுத்துருக்கோம், வீட்டில் உள்ளவங்கெல்லாம் என்ன சாப்பிட்ருக்காங்கன்றது தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். நெத்திலி மீன் வந்து 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 50 ரூபாய் நெத்திலி மீனில் இவ்வளவு வந்து ருசி இருக்குமான்றத கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நெத்திலி மீனுக்கு தலையை வெட்டி எடுக்கணும், வெட்டி எடுக்க வேணால் கிள்ளி எடுத்தாலே போதும். அது மாதிரி நடுவில் இருக்க முள்ளை, இன்றைக்கி அந்த முள்ளை வந்து நான் எடுக்க சொல்லிட்டேன். ஏன்னா ஏற்கனவே முள்ளோடு போட்டோம், கொஞ்சம் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. நயன்தாரா குட்டிக்கு அப்படியே பிசைஞ்சு வச்சிடலாம், பசங்க முள்ளோடு சாப்பிடுவாங்களா, சாப்பிட மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி அந்த நடுவில் இருக்க முள்ளை எடுக்க சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி தான் இப்போ வந்து தலையும் முள்ளையும் எடுத்தாச்சு. அதை மாதிரி இந்த நெத்திலி மீன் கூட்டுக்கு சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி பழம், இவ்வளோதான். மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து, சின்ன வெங்காயம் நறுக்கணும் இல்லையா, அதையும் அது கூட சேர்த்து பச்சை மிளகாய் போட்டு நல்லா 4 வதக்கணும். அதை மாதிரி 2-3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். நான் வந்து குண்டு மிளகாய் முழுசாகவே போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே அப்படியே நல்லா வதக்கி எடுத்துப்போம். வதக்கி எடுத்த பிறகு என்ன பண்ண போகிறோம்னா, 2-3 தக்காளி பழம், நாட்டு தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வெங்காயத்துக்கூட போட்டு நல்லா அப்படியே பொன்னிறமாக வதக்கி எடுக்க வேண்டியதான். இதுதான் வந்து நெத்திலி மீன் கூட்டு, சூப்பராக இருக்கும். புளி கொஞ்சமாக ஊற போட்டு வச்சுருக்கிறேன், ஏன்னா புளி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டுடணும், அதுக்காக நான் ஊற போட்டுட்டேன். இப்போது தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு, கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா அப்படியே பொன்னிறமாக வதக்கிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. ஆனாலும் நயன்தாரா குட்டிக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சின்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப தொல்லை கொடுத்துட்ருக்கா. அது மாதிரி கொஞ்சம் காஞ்ச மிளகாய் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். 10-15 தேங்காய் மூடி, 1 மூடி போட்டு, இஞ்சி, பூண்டு, இஞ்சி கொஞ்சமாக எடுத்துக்கலாம், பூண்டு வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கூட அந்த கலவையோடு சேர்த்து இதையும் அப்படியே 2 கலக்கு கலக்கி விட வேண்டியதான். கொஞ்சம் அடுப்பு சிம்மலையே இருக்கட்டும். இப்போ இந்த மசாலாவோட சேர்த்து 1-2 கலக்க நல்லா கலக்கி விட்டுடலாம். கொஞ்சம் மிக்சி ஜார் தண்ணி கலக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட அப்படியே ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஊற்ற போகிறேன். ஊற்றி முடிச்சிட்டேன், 4 கலக்கு கலக்கி விட்டுடலாம். புளி ஊறிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த புளி தண்ணியும் ஊற்றணும். உப்பு கொஞ்சம் போட்டு தான் கலக்கியிருக்கிறேன், உப்பு இருக்குமா என்னன்னு தெரியல, பிறகு பார்க்கலாம். நல்லா கலக்கி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போது புளி தண்ணி ஊற்றிக்கலாமா, நல்லா அப்படியே கரைச்சி புளி தண்ணி ஊற்றிக்கலாம். 1 எலுமிச்சைப்பழம் அளவு போதும். இதெல்லாம் அடுப்பில் அப்படியே சிம்மில் வச்சாச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போது நெத்திலி மீன், நெத்திலி மீன் முள்ளும் தலையும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கழுவணும். நல்லா கழுவி எடுக்கணும். 1-2 வந்து தலை இருக்குது, அதையும் அப்படியே புட்டு எடுத்துடலாம். அந்த 2-3 கடக்கத்தில் முள் எடுக்கலை, மீதி எல்லாமே முள் எடுத்த மீன் தான். முள் எடுத்திருந்தால் நம்ம பசங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நயன்தாரா குட்டிக்கு முள்ளோடு போடலாம், இருந்தாலும் நான் வந்து முள் எடுத்து தான் போடுவேன். சில டைமில் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா அந்த தலையை மட்டும்தான் கிள்ளுவேன். நெத்திலி மீன் வேலை முடிஞ்சிருச்சு, நல்லா கழுவிட்டேன் பாருங்கள். இந்த தண்ணி அப்படியே கீழே ஊற்றிட்டு இன்னும் 4-5 தண்ணி போட்டு நல்லா கழுவணும். அப்போ தான் வந்து மீன் வந்து நல்லா வெள்ளை வெள்ளைன்னு ஒரு கவுச்சு கூட வாசனை வரவே வராது, நல்லாயிருக்கும். இப்போ அந்த தண்ணியை ஊற்றி வச்சு இதோட 1-5 தண்ணிக்கு நல்லா கழுவலாம். நல்லா கழுவி எடுத்துக்கலாமா, நெத்திலி மீனை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மீன் குழம்பு வந்து கொதிச்சிட்டு இருக்கு, அதில் இப்போ எடுத்து போடணும். நல்லா கொதி இருக்கு பாருங்கள். இந்த நெத்திலி மீன் வந்து நல்லா அந்த தண்ணி எல்லாத்தையும் புழிஞ்சிக்கலாம், புழிஞ்சிட்டு தான் போடணும், தண்ணியோடு போடக்கூடாது. நல்லா வடிகட்டணும் அந்த தண்ணியை, அவ்வளோதான். அப்படியே எடுத்து போட்டுற வேண்டியதான். நீங்கள் முள் எடுத்து செஞ்சு பாருங்கள், குழம்பும் நல்லாயிருக்கும்,
முள்ளோட நம்ம செய்தோம்னா அது அது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இருக்காதுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இன்றைக்கி நெத்திலி மீன் கூட்டு. அவ்வளோதான், சோறு நல்லா தலை தலைன்னு கொதிச்சிட்ருக்கு, குழம்பை மூடி போட்டுடலாம். சோறு வெந்துடுச்சின்னு நினைக்கிறேன், வெந்துடுச்சு, வடித்தாச்சு, சாப்பிட்ற நேரமும் வந்துடுச்சு. நீங்கள் மதியம் என்ன குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். இனி வர வீடியோவில் சத்தான உணவு என்ன இருக்குதுன்னு பார்த்து தான் வந்து செஞ்சு கொடுக்கணும். இதுவும் நல்ல உடம்புக்கு தெம்பாக தான் இருக்கும். ஒருவேளை மதியத்துக்கு நெத்திலி மீன் கூட்டுக்கறியோடு நம்ம சாப்பாட்டு வேலையை முடிச்சுக்கலாம். இருந்தாலுமே எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி குழம்பு ஊற்றிக்க மாட்டாங்க, தோசை சப்பாத்திக்கு தான் சாப்பிடுவாங்க.